அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த நல்ல பரிசுத்த நாளினுடைய ஆரம்ப வேளையில் தேவனுடைய வசனத்தை கேட்க வந்திருக்கவங்க அனைவரையும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட திருநாமத்தினாலும் போரூர் ஏழாம் நாள் அட்வந்து திருச்சபையின் சார்பாகவும் நான் உங்களை வரவேற்று கொள்ள ஆசிக்கிறேன். இந்த நல்ல பரிசுத்த நாளின் ஆரம்ப வேளையில் தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தத்தக்க விதத்தில் ஒரு சிறிய பாடல் ஒன்றை நாம் பாடி நாம் இந்த வேத தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். நம்முடைய சிறிய பாட்டு புத்தகத்தில் திருமறை திருப்பாடலில் 273வது பாடல், கர்த்தர் ஆசரித்த ஓய்வு மறவாதே என்கின்ற அந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தர் ஆசரித்த ஓய்வு மறவாதே, வார நாளில் சீரந்த சோபித தீனமே, லௌகீக ஜோலி நீக்கி உள்ளத கழிப்பு விண்டல ஜோதியோடு இந்நாளுதித்தது. வாழ்க வாழ்க என்று வாழ்க ஓய்வு தீனமே, வாழ்க வாழ்க என்று வாழ்க ஓய்வு தீனமே, ஓய்வாசரித்து உன்னதனை தொழு சீடர்க்கு இயேசு சொன்னார் நானே ஜீவ வழி, இரட்சகரை பின் சேர்ந்து தாழ்மையாய் ஜீவித்தால் நித்தியமாய் பாய்ந்தோடோ ஜீவ தண்ணீரிவார். வாழ்க வாழ்க என்று வாழ்க ஓய்வு தீனமே, வாழ்க வாழ்க என்று வாழ்க ஓய்வு தீனமே, பரிசுத்த இன்ப பாலகரே சுவை பணிவுடன் கொண்டாடி வாழ்த்தி தொழுவதே, அளவில்லாதயவே அன்பேந்தர்ச்சக அருளிய நல்வாக்கு தேற்றுதே மனதே. வாழ்க வாழ்க என்றும் வாழ்க ஓய்வு தீனமே, வாழ்க வாழ்க என்றும் வாழ்க ஓய்வு தீனமே. கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தர் ஆகிய எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் ஆரம்ப வேளையில் நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்றாக கூட முடியாவிட்டாலும் வீடுகளிலே இருந்து வீடுகளையே நீர் பரிசுத்த ஸ்தலமாக மாற்றின தயவுக்காக உமக்கோடான கோடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிசாசு எங்களை ஒன்றாக தொழுது கொள்ளக்கூடாது படிக்க எங்களை தடை செய்திருந்தாலும் கூட கர்த்தாவே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய இல்லத்தையும் ஒரு பரிசுத்த கூடாரமாக நீர் மாற்றினதற்காக உமக்கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம் சாமி. வீடுகளில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு கொடுத்துருக்க இந்த பெரிய சிலாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளின் இந்த வேத தியானத்தை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.
ஓய்வு நாளின் ஆரம்ப வேளை பரிசுத்தத்தோடு பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டிய வேளையில் நாங்கள் அமர்ந்திருந்து வேத வாக்கியங்களை இந்த ஆண்டவரே ஊடகத்தின் மூலமாக கேட்கத்தக்கதாக நீர் தருகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து தாரோமுடைய வார்த்தையை எங்களை தாழ்மைப்படுத்துகிறோமுடைய பாதபடியில் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் இந்த வேளையிலே நம்முடைய சமூகத்திலே பிரியமானதாக இருக்க நீர் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே, அமேன். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனைகளில் நம்முடைய போரூர் திருச்சபையில் நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தையும் தானியல் புத்தகத்தையும் மாறி மாறி நாம் தியானித்து கொண்டிருப்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். சில வேளைகளில் நாம் இந்த பொதுவான சத்தியங்களை கூட நாம் ஆராய்ந்து பார்த்துருக்கிறோம். ஓய்வு நாள் ஆரம்ப வேளைகளில் இந்த நாளில் நாம் அந்த விட்ட பகுதி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் அருமையான ஆண்டுடை பிள்ளையில் அந்த ஏழு எக்காலங்களை பற்றிய செய்திகளை நாம் என்ன செய்தோம் என்றால் எட்டாம் அதிகாரத்தில் இருந்து வெளிப்படுத்தல் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஏழு எக்காலங்களை பற்றிய செய்திகளை நாம் தியானித்து வருவதை நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். இந்த நாளில் நாம் மூன்று எக்காலங்களை ஏற்கனவே நாம் தியானித்து விட்டோம். கடைசியாக மூன்றாவது எக்காலத்தை கடந்த வாரத்தில் நாம் தியானித்து பார்த்தோம் அருமையான ஆண்டுடை பிள்ளையில். இந்த நாளில் நான்காவது எக்காலத்தை குறித்து சற்று நேரம் இன்றைக்கு நாம் தியானித்து பார்க்கத்தக்கதாக தேவன் இந்த நான்காவது எக்காலத்தின் மூலமாக நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு தேவ செய்தி என்ன, ஒரு எச்சரிப்பினுடைய சத்தம் என்ன என்பதை இந்த நாளில் நாம் சற்று நேரம் தியானித்து பார்ப்பதற்காக ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எட்டாம் அதிகாரம் அந்த ரெண்டாம் வசனத்தில், பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஏழு தூதர்களையும் கண்டேன், அவர்களுக்கு ஏழு எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனத்தில் ஞான அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கும் என்று ஏற்கனவே நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். ரெண்டு பேதுரு முதல் அதிகாரம் 20-21 வசனங்கள் நாம் பார்க்கும் பொழுது வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமோ சுய தோற்றமான பொருளை உடையதாக இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது என்று பேதுரு பக்தன் சொல்வதை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அருமையான ஆண்டுடை பிள்ளையில், அப்படி என்றால் ஒரு சுய அர்த்தம் அல்ல எக்காலம் என்றால் அது எக்காலங்கள் அல்ல. ஆனால் தேவன் ஒரு எச்சரிப்பை இந்த உலகத்திற்கு தரத்தக்கதாக, தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க அழிக்க தேவன் முற்படுவதற்கு முன்பாக இந்த உலகத்தை எச்சரித்து துன்மார்க்கரை தனது பட்சமாக நீதிமான்களாக அவர்களை மாற்றி தனது பக்கத்தில் அவர்களை நீதிமான்களாக்கத்தக்கதாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியங்கள் தான் இந்த ஏழு எக்காலங்களுடைய எச்சரிப்பினுடைய சத்தம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது நியாய தீர்ப்பின் சத்தம் என்று பார்க்கலாம், இல்லை சொல்லலாம். இல்லை என்று சொன்னால் தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க நுழைப்பதற்காக ஒரு அடையாளமாக இந்த எக்காலங்கள் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பேரழிவுகள் அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை, உலகத்திலே தேவன் நியாயம் தீர்த்து உலகத்தை பேரழிவை ஏற்படுத்துவதற்கு முன்பாக அதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளங்களாக கூட இது இருக்கலாம் என்று நாம் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறோம் என்றால் தீர்க்க தரிசன பகுதிகளை பற்றி நாம் பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். நீங்கள் நன்றாக அறிந்திருக்கிறீர்கள் அருமையான ஆண்டுடை பிள்ளைகளை. இந்த காரியங்கள் நமக்கு ஏற்கனவே தீர்க்க தரிசனத்திலே பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன பகுதிகளிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் அதை பார்க்கக்கூடிய அந்த வேளையில் நாம் இந்த புஸ்தகத்தில் மன்னிக்கணும், இந்த ஓசியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் அதற்காக ஒரு அடையாளமாக அந்த எக்காலத்தினுடைய அடையாளம் என்ன என்று ஓசியாவிலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் ஏற்கனவே நாம் வாசித்திருக்கிறோம் இந்த காரியத்தை, இல்லையா? மன்னிக்கணும், யோவேல் ரெண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாக இருக்கிறது. அருமையான ஆண்டுடை பிள்ளையில், உலகத்தை நியாயந்தீர்க்க தேவன் வருகிற அந்த காரியத்திற்கு
இல்லையென்றால் ஒரு பேரரசுகளையோ உலகத்தை ஆடுகிற ராஜ்யங்கள் இருக்கிறத உலகத்தின் மேல் ஆளுமை செலுத்த நினைத்து உலகத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ராஜ்யங்கள் இருக்கிறது, பேரரசுகள் அந்த காலத்தில் இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற ராஜ்யங்கள் இருக்கிறது, தேசங்கள் இருக்கிறது, அவர்களை நியாயம் தீர்க்க தேவன் அவர்களுக்கு தண்டனையை அளிப்பதற்காக அவர் வரக்கூடிய அந்த காரியம் இருக்கிறது. அது கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படத்தக்கதாக இல்லையா? அதற்கு அடையாளமாகத்தான் தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க நுழைந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாகத்தான் எக்காலங்கள் எச்சரிப்பின் சத்தங்களாக பேரழிவுகள் ஏற்படும் தேவன் நியாயம் தீர்க்கக்கூடிய வேளையில் தேவன் மனிதருடைய பாவங்களை விசாரிக்கிற வேலை இருக்கிறது. த விசிட்டேஷன் ஆஃப் யாவே என்று எபிரேய இலக்கியத்திலே இல்லை என்றால் எபிரேய இறை தத்துவத்திலே சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். விசிட்டேஷன் ஆஃப் யாவே என்றால் தேவன் தன் ஜனங்களை சந்திக்கக்கூடிய நாள், அவர்கள் பாவத்தின் நிமித்தம் அவர்களை கேள்வி கேட்கக்கூடிய நாள். அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் இந்த ஏழு எக்காலங்களில் நான்காவது எக்காலம் இருக்கிறது. அது கூட தேவன் மேற்கு ரோம பேரரசு இருக்கிறது, இந்த ரோமைய வல்லமையை நியாயந்தீர்க்க ஆரம்பித்த அந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்த அவர்களை இல்லையா ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படித்தானே நீரோ என்கின்ற அந்த மன்னன் ரோம் நகரம் தீப்பற்றி எரிந்தபொழுது அதற்கு காரணம் கிறிஸ்தவர்கள் தான்னு சொல்லி அன்றிலிருந்தே உபத்திரவம் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு அஞ்ஞான ரோமைய பேரரசர்களால் ஏற்பட்டதை வரலாற்றின் ரோம வரலாற்றின் பக்கங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள, அப்படிதானே ரோம் நகரம் தீப்பற்றி எரிந்ததுன்னு சொன்னால் அது கிறிஸ்தவங்க தான் காரணம்னு சொல்லி ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் ஒரே நாள் இரவிலே கொலை செய்யப்பட்டார்கள். இந்த நீரோ என்று சொல்லக்கூடிய அந்த பேரரசனாலே, இந்த நீரோ தான் பவுலை வந்து எக்ஸிக்யூட் பண்ணதும் அவர் தான் மரண தண்டனை வழங்கினதும் அந்த நீரோ தான். ரொம்ப கொடூரமான ஒரு பேரரசன். அதை தொடர்ந்து வந்த எல்லோருமே அந்த கிறிஸ்தவர்களை அவர்கள் கொடுமைப்படுத்தி உபத்திரவப்படுத்தி இல்லையா பெர்சிக்யூஷன் என்று நாம் சொல்லலாம். அவர்கள் படித்தின உபத்திரவங்களுக்காக அந்த பேரரசை அவர் கேள்வி கேட்ட நேரம், அவர் நியாயம் தீர்க்க நுழைந்த அந்த காலகட்டங்கள், அவைகள் தான் முதலாமை காலம், ரெண்டாமை காலம், மூன்றாமை காலம், நான்காமை காலம் என்று வரிசையாக சரித்திரத்தில் உலக சரித்திரத்தில் நடைபெற்ற சம்பவங்களில் விளக்கங்களாக இந்த தீர்க்க தரிசன விளக்கங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை வேதத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய அறிஞர்கள் எழுதியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகள, இந்த நான்காவது எக்காலம் இருக்கிறதே அதை பற்றி இன்றைக்கு ஒரு 10 நிமிடங்கள் 5 அல்லது 10 நிமிடங்கள் நாம் தியானித்து பார்க்கத்தக்கதாக அது எதை குறிக்கிறது இந்த நான்காவது எக்காலம் என்று நாம் தியானித்து பார்க்கிற வேளையில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 8 அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இந்த 12 வசனத்திலே இந்த நான்காம் எக்காலம் சொல்லப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நான்காம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது சூரியனில் 1/3, சந்திரனில் 1/3, நட்சத்திரங்களில் 1/3 சேதப்படுத்தப்பட்டது. அவற்றில் 1/3 இருளடைந்தது. பகலிலும் 1/3 பிரகாசமில்லாமற் போயிற்று, இரவிலும் அப்படியே ஆயிற்று என்று தீர்க்க தரிசனமாக சொல்லப்படத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில், ரோம பேரரசு இருக்கிறதே, மேற்கு ரோம பேரரசு, அது தன் வல்லமை எப்படி இழந்து போனது என்பதற்கு அடையாளமாக இல்லையா சூரியனும் வெளிச்சம் போயிடுச்சுங்களாம். சந்திரன்லேயும் 1/3 வெளிச்சம் இல்லை, சூரியனில் 1/3, சந்திரில் 1/3, நட்சத்திரங்களில் 1/3 தங்கள் மகிமையை இழக்கத்தக்கதாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில், எது வெளிச்சமாக இருந்தது அந்த பேரரசு இந்த உலகத்திற்கு. 6 நூற்றாண்டுகள் உலகத்தை ஆட்சி செய்தார்கள், ஆனால் கிறிஸ்தவருடைய காரியத்திலே அப்படி அல்ல. கான்ஸ்டான்டைன் மனந்திரும்பும் வரையில், மனந்திரும்பின பின்பும் அந்த உபத்திரவம் மற்ற அவருக்கு பின்னால் வந்த பேரரசரால் தொடர்கிறது. அவருக்கு முன்னால் இருந்த பேரரசர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் கிறிஸ்தவர்களை. தேவன் அதை நியாயம் தீர்க்கத்தக்கதாக இந்த எக்காலங்கள் தேவன் தனது பிள்ளைகளை துன்பப்படுத்தினவர்களை நியாயம் தீர்க்க அவர் நுழைந்த அந்த காலகட்டத்தையும் எப்படி அந்த பேரரசிலே பேரழிவுகளை தேவன் ஏற்படுத்தினார் என்பதைத்தான் இந்த நான்காம் எக்காலம் எக்காலங்கள் இந்த 4 எக்காலங்களுமே அதில் இந்த 4ஆம் எக்காலத்தில் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேதத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய மற்ற கிறிஸ்தவ திருச்சபையினுடைய எழுத்தாளர்கள் கூட அந்த காலத்தில்
உலகத்தினுடைய வெளிச்சமாக 600 பிரகாசித்து கொண்டிருந்த இந்த பேரரசானது அந்த மூன்றில் ஒரு பங்கு சன் சூரியன் என்று சொன்னால் அவர்கள் பேரரசர்களை சொல்லுகிறார்கள். ரோமை ஆண்ட பேரரசர்கள் சீசர்கள் இருக்கிறார்களே அவர்களை சொல்லுகிறார்கள். அதன் பின்பு சந்திரன் என்று சொல்லுவது அவருடைய அந்த சனட் இருக்கிறது அல்லவா அதை சொல்லுகிறார்கள். மூன்றாவதாக நட்சத்திரங்கள் என்பது கவுன்சில்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு ஆளுமை பெற்ற தகுதி பெற்ற ஆளுநர்கள் மூலமாக செய்யப்பட்ட ஆட்சி முறைகள் இருக்கிறது. அதை பற்றி அவர்கள் எழுதுகிறார்கள் விளக்கமாக. இவைகள்தான் இந்த மூன்று காரியங்கள். அந்த காலகட்டத்தில் வேறு எதுவும் நடைபெறவில்லை. இந்த மூன்று பேரும் எப்படி தங்கள் மகிமையை இழந்து போனார்கள் அந்த ரோம பேரரசில், ரோம பேரரசின் பேரழிவிலே என்பதைத்தான் தீர்க்க தரிசனமாக தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லத்தக்கதாக இல்லையா. இது வேதத்திற்கு விளக்கம் எழுதக்கூடிய ஆண்டுடைய பிள்ளைகள் ஏதோ ஆதாரம் இல்லாமல் எழுதுவதில்லை. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை சீசமாக ஜே லிட்ச் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திர ஆசிரியர் ப்ராப்பசிஸ் எக்ஸ்போசிஷன் என்ற தன் புத்தகத்தில் மிக அழகாக மிக தெளிவாக இந்த மேற்கு ரோம பேரரசில் தேவன் எப்படி நியாயம் தீர்த்தார், தன்னுடைய பிள்ளைகளுக்கான நியாயத்தை அவர் எப்படி கொண்டு வந்து நிறுத்தினார், அந்த மூன்றில் ஒரு பங்கு என்கிற காரியங்கள் அந்த ரோம பேரரசர்களிடத்திலே தேவன் பழிவாங்கினது, செனட்டர்களிடத்தில், அதன் பின்பு வெளிநாட்டு ஆளுமை பெற்ற கவுன்சில்ஸ் இருக்காங்களே அவங்கள வந்து எப்படி தேவன் இந்த மூன்று பேரையும் தேவன் அதன் மகிமையை அற்றுப்போகத்தக்கதாக அந்த பேரரசனுடைய வீழ்ச்சிக்கு தேவன் எப்படி வித்திட்டார் என்பதை மிக அழகாக அவர்கள் விவரித்து சொல்லத்தக்கதாக தங்கள் புஸ்தகங்களில். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இல்லையா, தேவன் தனது பிள்ளைகளை துன்பப்படுத்தினவர்களை தேவன் விடுவது கிடையாது. தேவன் அமைதியாக இருப்பது போல தெரியும், தேவன் செயல்படாதது போல தெரியும். யாவே இஸ் சைலண்ட் சம்டைம்ஸ், நமக்கு தெரியாததுக்கு அவருடைய அமைதிக்கு காரணம் என்பது நாம் அறியோம். ஆனால் தேவன் தனது காலத்தில் அந்த காரியங்களை சரியான நேரத்தில் செய்யத்தக்கதாக இல்லையா, அதுக்கு தான் விசிட்டேஷன் ஆஃப் யாவே இருக்குது. தேவன் தன் ஜனங்களை நியாயம் தீர்க்கும் நாள் இந்த உலகத்தை தன் ஜனங்களுக்காக. அருமையான ஆண்டுடைய பிள்ளையில் விட்டுறமாட்டார் அவர். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவங்களை இந்த பேரரசினுடைய மன்னர்கள் அந்த செனட்டு அந்த கவுன்சில்ஸ் எல்லாரும் என்னென்ன கதி பண்ணாங்க ஒரு காலகட்டத்தில் இல்லையா, முதல் 4-5 நூற்றாண்டுகள்லையும். அதன் பின்பு ரோமைய கிறிஸ்தவ வல்லமை தோன்றி அவர்களை எப்படி துன்பப்படுத்தினார்கள் வரலாற்றின் பக்கங்களில் நான் வாசிப்பதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் வந்து எதையுமே புதுசாக ஓய்வு நாள் சத்தியத்தையோ 2300 ஆப்பிள் தவிர வேறு எதையும் வந்து புதுசாக நம்ம இன்வென்ட் பண்ணல. நம்ம ஏற்கனவே சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன விளக்கங்கள் சரியாக நிறைவேறி இருக்கிறபடி நாளை சரித்திரத்தில் அவர்களை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அப்படியே சரி, இதெல்லாம் கரெக்டு தான் இல்லையா. ரோமைய வல்லமையை முதல்ல மிருகம் அப்படின்னு சொன்னது நம்ப கிடையாது. முதலாவது சீர்திருத்தம் செய்த டாக்டர் ஜான் விக்லிஃப், டாக்டர் மார்ட்டின் லூத்தர், டாக்டர் ஜான் கால்வின் இவங்களாம் தான் முதல்ல சொன்னாங்க அதுதான் மிருகம். நம்ம சொல்ல முதல்ல செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச் சொல்ல அப்படிதானே. ரோமைய வல்லமை யார் முதல்ல விமர்சித்தது, விளக்கம் விமர்சித்தது என்று கூட நாம் சொல்ல வேண்டாம். தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அவளிடத்தில் தான் என்பது முதல்ல சொன்னது நம்ம கிடையாது. அப்படிதானே, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். ஆமாம், கரெக்டாக இருக்குது. ஒயிட் எம்ஆர் எழுதுகிறாங்க, ஒய் வி கால் இஸ் ரோமன் கிறிஸ்டியன், அந்த வல்லமையை வந்து நம்ம ஏன் வந்து மிருகம்னு சொல்கிறோன்னா அவங்க அதுக்கு எழுதுகிறாங்க. வாட் இஸ் ஒய் வி கால் அஸ் பீஸ்ட் அப்படின்னா அவங்க எழுதுகிறாங்க, பிகாஸ் த ரிலீஜியஸ் இன்டாலரன்ஸ் தட் த சர்ச் ப்ராக்டிஸ்டு டுவர்ட்ஸ் த ரிஃபார்மர்ஸ் தோஸ் ஹூ வாண்டட் டு லிவ் எ சென்சிபிள் கிறிஸ்டியன் லைஃப். அவங்களுக்கு விரோதமாக செஞ்சது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இந்த 4 இந்த எக்காலம் இருக்கிறத இதில் ஒரு ஒடோசியர் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்பேரிக் ட்ரைபுடைய தலைவன் எப்படி கடைசியாக ரோம பேரரசை அவன் வீழ்த்துறான். அதுதான் அட்டீலாண்டு ஆண்டு சன்ஸ் தான் 3 எக்காலம்.
நாலாவது காலத்தில் உடையசேர் என்று சொல்லக்கூடிய ஒரு மாமன்னன் இருந்தானே, ஒரு பேரரசன், ஒரு இந்த நோமேட்ஸுடைய தலைவன், அவன் கரத்தில் மாட்டி இந்த ரோம பேரரசு எப்படி சின்னாபின்னமாக்கப்பட்டது, எப்படி அதன் வீழ்ச்சி ஏற்பட்டது என்பதை கிப்பன் என்கின்ற சரித்திர ஆசிரியர் த டிக்ளைன் அண்ட் த ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர் என்று சொல்லக்கூடிய தனது புத்தகத்தில், அருமையான ஆண்டடைப்பிள்ளைகளை நான் சொல்கிறவங்க யாருமே செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிடையாது, சரிதானுங்களா, சரித்திரத்தில் எப்படி ரோம பேரரசு வீழ்ச்சி அடைந்தது இதை நீங்கள் நல்லா தியானித்து பாருங்கள். மற்ற புத்தகங்கள்லேருந்து நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது மிக அற்புதமாக அந்த பேரரசின் வீழ்ச்சி, இந்த நான்காம் எக்காலம் இருக்கிறது, சூரியனில் மூன்றில் ஒரு பங்கு, சந்திரனில் மூன்றில் ஒரு பங்கு, நட்சத்திரங்களில் மூன்று தங்கள் மகிமையை இழக்கத்தக்கதாக இல்லையா. அந்த பார்பேரிக்கு இன தலைவன் தான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னீங்கன்னா, அவர் தான் அதை கடைசியாக அழிக்கிறார். 476 அதன் டவுன்ஃபால் ஆஃப் த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் இல்லையா, மேற்கு ரோம பேரரசனுடைய வீழ்ச்சி சரித்திரத்தினுடைய பக்கங்களிலே நாம் தியானித்து பார்க்குற வேளையில் தேவன் இந்த நான்காம் எக்காலத்தின் மூலமாக, அதன் நிறைவேறுதல் மூலமாக தன் பிள்ளைகளை கொடுமைப்படுத்தி கொலை செய்தவர்களிடத்திலே நியாயத்தை அவர் செலுத்தத்தக்கதாக, அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, சம்டைம்ஸ் யாவே இஸ் சைலண்ட் பிகாஸ் ஆஃப் த சின்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ், தேவன் அமைதியாக இருக்கிறார் சில நேரங்களில், என்ன செய்கிறதுன்னு தெரியாதனால அவர் அமைதியாக இல்லை, அவருக்கு செய்ய தெரியும் அழிச்சிடுவார், ஆனால் அதை அந்த கோர்ஸ் ஆஃப் டைம் அதை எடுத்துக்கிறதுக்கு பாவம் அது முற்றுவதற்காக தேவன் அதை விட்டுவிடத்தக்கதாக, முற்றும் பொழுதுதான் இன்றைக்கு வந்த இந்த கோவிட் கொரோனா போன்ற வியாதிகள் பாவம் முற்றும் பொழுது, இப்படிதான எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார் இல்லையா. இப்போ இந்த மேற்கு ரோம பேரரசினுடைய அந்த ஆளுகைக்கு ஒரு முடிவை அவர் கொண்டு வருகிறார். இந்த உடையசேர் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்பேரிக்கு இன தலைவனாலே அந்த பேர் அவர்கள் மற்ற இடங்களில் ஒரு பேரரசுகளைப் போல அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, அவன் எப்படி அழித்தான் இந்த மேற்கு ரோம பேரரசை என்பதைத்தான் சரித்திரத்தினுடைய பக்கங்களில் இந்த நான்காம் எக்காலத்தினுடைய நிறைவேறுதலாக நாம் படிக்கத்தக்கதாக, அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை. அப்படி தானே அவங்க இந்த 476 என்ன செய்கிறாங்கன்னா, கடைசியில் ஒரு ரோம பேரரசர் ரோமுலஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனை பற்றி சொல்லுகிறார்கள். அகுஸ்டுலஸ்னும் சொல்கிறாங்க அவர் பேரை, வெவ்வேறு பேர்லாம் வச்சுருந்துருக்குறாங்க அவருக்கு. அவர் தான் ரிசைன் பண்ணுறார் அந்த செனட்டுக்கிட்ட. நான் இனி ஏனென்றால் இந்த காட்டு மிராண்டி இனங்களுடைய தாக்குதல்கள், 10 இனங்களுடைய தாக்குதல்கள் ரோமின் மேல் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்க, அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை இல்லையா, காட் டுக் இஸ் ரிவெஞ்ச். நம்ம பழி வாங்கக்கூடாது நமக்கு விரோதமாக செய்கிறவங்க, அப்படி தானே, யார் பழி வாங்குவா, நம்ம தாழ்ந்து போயிட்டோன்னா கடவுள் வந்து அதை பழி வாங்குவாருங்க இல்லையா. ஏன்னா அது அவருடைய வேலைங்களில் ஒன்று. அவர் சொல்கிறார், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா. வெஸ்டர்ன் ரோமன் எம்பையருடைய ஃபால் எப்படி இருந்தது இந்த நான்காவது எக்காலத்தினுடைய நாட்களில், கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு முன்னாலே சிதைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மற்ற ஆஸ்ட்ரகோஸ், விசிகோஸ், வாண்டல்ஸ் இல்லையா, பர்காண்டியன்ஸ், ஃப்ராங்க்ஸ், அதுக்கப்புறம் இந்த கடைசியாக ஹன்ஸ், அட்டிலாண்டி சன்ஸ் சிதைச்சாங்க அந்த பேரரசை கொஞ்சம் கொஞ்சமாக. தேவன் கொஞ்சம் கொஞ்சமாக நியாயம் விசாரித்தார் தன் பிள்ளைகள் அழுத அழுக, அவங்க துன்பப்படுத்தப்பட்ட பொழுது சத்தியத்திற்காக, அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை. பவுல போசலன் முதல் கொண்டு இல்லையா எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைங்கப்பட்ட அவஸ்தை. அந்த பேரரசுக்கிட்ட தேவன் கேள்வி கேட்டார் இந்த நான்காம் காலத்தின் நாட்களில், அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை. கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து போய் பைசாண்டைன் எம்பையர்னு ஒன்று கிழக்கு ரோம பேரரசுன்னு அதுக்கு பேரிடுறாங்க. கான்ஸ்டான்டினோபிள் என்ற நகரத்தை தலைநகரமாக வைத்து ஒரு பெரிய ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ஒன்று அவங்க ஏற்படுத்துகிறாங்க. வெஸ்ட்டை அப்படியே கைவிட்டுட்டாங்க அவங்க, அப்படிதானே வசனம், சரித்திரம் அப்படி தான் சொல்லுகிறது, வசனமும் அப்படி தான் சொல்லுகிறது. அந்த ராஜாவுடைய மகிமை போய் ஒரு காலத்தில் எப்படி இருந்து சீசர்களுடைய ஆட்சியில் ரோம் இல்லையா, ஆண்டவர் சொல்கிறார் நீ ஒன்றுமில்லாமல் போவா என்று வெளிப்பட்ட செய்தியில் தீரரசன் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் உன்னை கண்டு வியந்து இந்த பெருநகரி இப்படி ஆயிற்றே
அதன் மகிமையெல்லாம் அற்று போயிற்று என்று அவர்கள் எல்லாரும் அந்த நகரத்தை பார்த்து அவர்கள் பேசத்தக்கதாக அவ்வளோ ஒரு மகிமையாக இருந்த பேரரசு இந்த ரோம வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் மேற்கு ரோமன் பேரரசு அப்படிதானே ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டாங்க. கடைசியில் தேவன் நியாயம் தீர்த்த போது அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இந்த பேரரசு எல்லாம் மாறி கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையருக்கு அப்படி மெதுவாக நகர்றாங்க. அவங்க அந்த கடைசி மன்னனோடு சேர்ந்து அவங்க நகரும் போது கோத்திக்கின தலைவன் ஒருத்த வந்து ஜெனசரிக்கின்றவன் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான் திருப்பி இந்த ரோம பேரரசு சரித்திரத்தில். சரித்திரத்தின் பக்கங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிப்பன் மிக அழகாக எழுதுகிறார் அதை பற்றி. அந்த லிட்ஸ் ஜே லிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிக் எக்ஸ்போசிஷன் என்ற புத்தகத்தில் அவரும் எழுதியிருக்காரு. கிப்பன் வந்து ஒரு பெரிய சரித்திர ஆசிரியர், மிக அழகாக அவர் எழுதுகிறார் அது த டிக்ளைன் அண்ட் த ஃபால் ஆஃப் த ரோமன் எம்பையர் என்ற புத்தகத்தில். எப்படி இந்த மேற்கு ரோம பேரரசு வீழ்ச்சி அடைந்தது கடைசியில் இல்லையா? இவங்களாம் அடங்கி இருக்க உடைய சரெல்லாம் அப்படியே பிடிச்சின்னு ஆட்சி செஞ்சுன்னுக்கிற நேரத்தில் திடீர்னு இன்னொரு இன்வேஷன், ரோமன் மேலே ஒரு இன்னொரு ரோம பேரரசு மேலே மற்றொரு பார்பாரிக் அட்டாக். கோத்தின தலைவன் ஜெனசரிக் பெரும்படையோடு வந்து அந்த நகரத்தை சிதைத்து அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள். அவன் இருக்கிற நேரத்தில் தான் ஜஸ்டீனியன் கிழக்கு ரோம பேரரசுடைய தலைவன் ஜஸ்டீனியன் வந்து அங்கிருந்த அந்த செனட்டர்களுக்கும் கவுன்சில்ஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை வந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடத்தக்கதாக. வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் வாஸ் சீல்டு என்று நாம் சொல்லலாம். தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக கிரியை செய்த மேற்கு ரோம பேரரசு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு வீழ்ச்சி அடையத்தக்கதாக. அருமையான ஆண்டோடைய பிள்ளைகள், சரித்திரத்தின் பக்கங்கள் தேவன் தமது ஜனங்களை துன்பப்படுத்தினவர்களை எப்படி பழிதீர்த்தார் என்பதை மிக அழகாக சொல்லத்தக்கதாக இல்லையா? ரொம்ப நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பலை. இந்த வசனம் என்ன சொல்லுனா 13 வசனம், பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியில் பறந்து வர கண்டேன். அவன் மகாசத்தமிட்டு இனி எக்காலம் ஊதப்போட போகிற மூன்று தூதருடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 பிராக்கெட்டில் ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இது 4 எக்காலம் முடியுது இதோட. உடைய சார் தான் அந்த 4வது எக்காலன்றாங்க. அப்புறம் அந்த கோத்திக்கின தலைவன் ஜெனசரிக் பயங்கர அட்டாக், பிளண்டட் த சிட்டி ஆஃப் ரோம் இது பார்க்குறோம். அப்படிதானே யார் யாரையோ வச்சு தேவன் பழி தீர்க்கிறார். அவருடைய ஜனங்கள் பழி தீர்க்க மாட்டாங்க, யாரையும் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா சிலுவையில் அறையப்படும் போது அவர் எப்படி இருந்தார்? பிலாத்து அரண்மனையிலையும் ஏறுவதுகிட்டையும் அப்படிதானே, அப்படி தான் இருப்பாங்க அவருடைய பிள்ளைங்க. அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் காட் இஸ் அட் ஒர்க் மை ஃப்ரெண்ட்ஸ். தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் தனது வேலையில் சரியாக இருக்கிறார். சரியான நேரத்திலே சரியானபடி எப்படி அழிவை ஏற்படுத்த வேண்டும் தனது ஜனங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்பதை காண்பிக்கத்தக்கதாக. இன்றைக்கி அப்படி தான் செய்கிறார் இல்லையா? ஒரே சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து தப்பு இல்லைன்னு இன்றைக்கி உலகம் மேலை நாடுகள் அவங்க தான் முதல் முதல்ல ஆரம்பித்து பிரச்சனை ஏற்படுத்துனதில்ல. சன்மார்க்க சீர்கேடு, துன்மார்க்கம், அக்கிரமம், அசிங்கம் அப்படிதானே. தனது சட்டத்துக்கு விரோதமாக உலகம் செயல்பட்ட ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டாருங்க. அதற்கேற்ற பலனை அடையும் இந்த உலகம். தேவன் தடுக்க மாட்டார் சில கிருமிகளை. ஓய்வு நாளில் சாப்பாடு கெட்டு போகாதபடி கிருமிகளை தடுத்தார் இல்லையா? மற்ற நாளில் வச்சா கெட்டுச்சு. ஓய்வு நாளுக்காக ஆயத்த நாளில் செஞ்சது கெடலை. ஏன் கெடலை? பிகாஸ் எவ்ரி திங் இஸ் இன் இஸ் கண்ட்ரோல். காட் இஸ் அட் ஒர்க், காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஏன் அந்த கண்ட்ரோல் அவர் விட்டார் கொரோனாவில், கோவிட் 19? பிகாஸ் ஆஃப் த சின்ஸ் மை ஃப்ரெண்ட்ஸ். யாவே இஸ் சைலண்ட். அப்படிதானே, எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம் போக மாட்டோம் இந்த வியாதி. கிராஜுவலி இட் வில் கோ அவுட். தேவன் தனது கோபாக்கினை இந்த உலகத்தின் மேல் செலுத்துகிறபடினால், அநியாயத்தையும் பாவத்தையும் சட்டம் இயற்றி சரி என்று சொல்லுகிறபடினால், உலக நாடுகள் விசேஷமாக மேலைய நாடுகள் அவங்க பண்ணது தான் அவ்வளோ அப்படிதானே. ஆண்டவர் விட மாட்டாருங்க, அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். God will work at his time. தனது சொந்த நேரத்தில் தான் விரும்பினபடி நியாயம் தீர்ப்பார் இந்த உலகத்தை. அது பேரழிவாக அமையும் அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை இல்லையா? இங்கே அவர் சொல்கிறார், இனி வரப்போகிற ஆபத்துக்கள் இருக்கிறதே,
கடைசியில் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பெஸ்ட்டு வந்து முற்றிலுமாக சீசர்கள் ஆட்சி செய்த த பாம்ப் ஆஃப் த எம்பையர் என்று சொல்லி சொல்வார்கள். பெருமை அந்த பேரரசை பற்றி, மகிமையான பேரரசு. த டவுன்ஃபால் ஆஃப் த ரோமன் எம்பையர், டிக்ளைன் அண்ட் த டவுன்ஃபால். அவர் கிப்பன் மிக தெளிவாக எழுதுகிறார் எப்படிலாம் அது விழுந்துச்சு. இவங்களாம் வந்து சரித்திரத்தை வேதத்தோடு சம்பந்தப்படுத்தி எழுதுகிற சரித்திர ஆசிரியர்கள், வேத சரித்திர ஆசிரியர்கள். தப்பு செய்ய மாட்டாங்க அவங்க, கரெக்டாக அந்த இன்டர்பிரிட்டேஷனை கொடுக்குறாங்க அவங்க. அப்படியா இதுவாக தான் இருக்கணும்? அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, மற்ற எக்காலங்களை குறித்து வரக்கூடிய நாட்களிலே நாம் தியானித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை தயவுசெய்து நீங்கள் பாஸ்டருங்க, சபைகளுக்கு இல்லை இருக்க பாஸ்டருங்கலாம் தயவுசெய்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. சில நேரத்தில் நீங்கள் கேள்வி கூட கேட்காதீங்க, அமைதியாக இருங்க. கரெக்டாக தப்பு பண்ண மாட்டாங்க, கரெக்டாக செய்வாங்க அவங்க கடவுளுடைய காரியத்தை இல்லையா. நமக்கு தான் நிறையா மற்றவங்க தூண்டி விட்டால் வந்து ஒரு சில விசுவாசிங்க கேட்குறாங்க, பாஸ்டருங்களை திட்டுறது, சண்டை போடுறது, கேள்வி. அவர் கோயில்லேயே இருக்க மாட்டார், அன்றைக்கி தான் கோயிலுக்கு வந்திருப்பார். மற்றவங்க யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, உடனே அதை வச்சு கேள்வி கேட்பார் பாஸ்டர். பார்த்துருக்கீங்களா நீங்கள் சபைங்களில்? கடவுளுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டி வரோங்க. யாருக்கு பதில் சொல்லினாலும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துவர்களை ஒரு காலம் ஸ்பேர் பண்ண மாட்டார். சரிதானுங்களா? கவனமாக இருக்கணும், நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். கர்த்தருடைய ஜனத்தை துன்பப்படுத்தக்கூடாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அருமையான ஆண்டோடைய பிள்ளைகளை, இந்த நல்ல ஓய்வு நாள் ஆரம்ப ஆராதனையினுடைய முடிவு பாடலாக நாம் இந்த வேளையில் நாம் வந்து 184வது பாடலை பாடுவோம். ஏன்னா இப்போ எல்லோரும் கஷ்டத்தில் இருக்கிறோம். நம்ம கடவுள் வந்து உலகத்தை நியாயந்து இருக்கிறார், நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அதற்கு நன்றி செலுத்தி அதை யோசித்து பார்த்து, கர்த்தருடைய கிருபைகளை யோசித்து பார்த்து நாம் என்ன செய்யணும்? சந்தோஷப்பட்டு பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். 184, எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே, எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே, எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வத் ஆர். பஞ்சத்தில் எலியாவுக்கு அப்பம் கொடுத்தார், பஞ்சமின்றி எலியாவை ஆசீர்வதித்தார். பஞ்சம் தீரும் மட்டும் அந்த விதவை வீட்டில் அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை, அந்த பானையில் எண்ணெயும் மாவும் குறையவில்லை. எனக்காக யாவற்றையும் செய்பவரே, எனக்கினி பயமில்லை உலகினிலே, எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன், நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவே. ஆகாயத்து பறவையை கவனித்து பார், விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை. அமேன். ஆகாயத்து பறவையை கவனித்து பார், விதைப்பதில்லை அவை அறுப்பதில்லை. அவைகளை பிழை போட்டும் பரமபிதா நம்மை அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவார், அதை அனுதினம் அற்புதமாய் நடத்திடுவார். நாளைய தினத்துக்காக கவலை வேண்டாம், நாதனேசு இருக்கிறார் அஞ்சவே வேண்டாம். நாளைய தினத்துக்காக கவலை வேண்டாம்,
நாதனேசு இருக்கிறார் அஞ்சவே வேண்டா. நாளும் தந்தினத்து காய் கவலைப்படும் அந்த நாளுக்கு நாளுமே அதன் பாடுகள் போதும். அந்த நாளுக்கு நாளுமே அதன் பாடுகள் போதும். எனக்காக யாவற்றையும் செய்பவரே எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்பவரே எனக்கினி பயமில்லை உலகினிலே. எனக்காக யாவற்றையும் செய்ததினால் நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரம் ஏந்தி தொழுதிடுவேன். இந்த COVID-19 காலங்களிலும் கர்த்தர் நம்மை அற்புதமாக வழி நடத்தி வருகிறார். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உலகத்தை தேவன் பழிதீர்க்க பழிவாங்க அவர் நுழைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவனுடைய மோரல் லாஸுக்கு விரோதமாக, சன்மார்க்க பிரமாணங்களுக்கு விரோதமாக அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு உலகம் இல்லைங்க, ரொம்ப சீர்கட்டதாக இருக்கிறது. அப்படிதானே நோவாவின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். சீர்கட்ட உலகமாக, இன்றைக்கு பாவ செய்வதை பாதுகாக்க சட்டம் இயற்றுகிற உலகமாக, சன்மார்க்க நெறிமுறைகள் எல்லாம் கெட்டுப்போய் துன்மார்க்கம் தழைத்திருக்கக்கூடிய இந்த உலகம் இல்லையா? விரும்பி கேட்குறாங்க, கவர்மெண்ட் என்ன பண்ணும், பாவம் சட்டம் போட்டு பண்ணுங்கன்றாங்க. தப்பான காரியம். ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார் இந்த உலகத்தை. நாம் அமைதியாக இருப்போம், கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம் பிரார்த்தனை செய்வோம். அக்கிரமத்திற்கு இடம் கொடாமல் அக்கிரமத்தை விரட்டுகிற தேவன், தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன், வழிகளெல்லாம் நியாயம், நியாயக்கேடு இல்லாத தேவன் அவர். சன்மார்க்க பிரமாணத்தை கொடுத்துருக்காரு, இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு இல்லையா? எவ்வளோ கேவலமாக இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்படிதானே செக்ஷுவல் டீவியேஷன் இந்த உலகத்தில், அசுத்தம். அசுத்தத்தை பாதுகாக்க சட்டத்திட்டங்கள் அருவறுப்புகளுக்காக இல்லையா? அதனால தான் தேவன் கோபம் உள்ளவர, கிருமிகளுக்கு விட்டுடுறார். அவர் ஓய்வு நாளில் சாப்பாடு கெடுலையே, முந்தின நாள் வச்சது மண்ணா, மற்ற நாளெலாம் கெட்டுச்சு. அப்போ என்ன அர்த்தம்? ஆல் த ஜெர்ம்ஸ், மைக்ரோ ஆர்கனிசம்ஸ், அந்த டிசீஸ் மேக்கிங் ஜெர்ம்ஸ் ஆர் இன் த கண்ட்ரோல் ஆஃப் த ஆல்மைட்டி காட். ஆல்மைட்டி அவர் யாவே, அதோனை, த லார்ட் ஆஃப் த ஹோஸ். அவர் விட்டுட்டார் அவர், அவ்வளோதான். பட் கிராஜுவலி ஹி வில் டேக் இட் அவுட்டு. உலகம் உணரணும் பாவத்தை. அப்படிதானே சன்மார்க்க சீர்கேட்டை உணரணும். எவ்வளோ எவ்வளோ அக்கிரமான காரியங்களை நம்ம செஞ்சோன்றதை உணரணும் இந்த உலகம். இல்லைன்னா அவ்வளோதான், எக்காலம்தான், கடைசி 3 எக்காலத்தில் முடிஞ்சு போச்சு உலகமே. அப்படி தான் ஆகிடும் கடைசியில், கீழ்ப்படியாமல் விட்டுட்டான் இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பா. ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து பூமியின் மனுபுத்தராகி எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல பரிசுத்த நாளின் ஆரம்ப வேளையிலே நம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாக நீர் கொடுத்த சில ஆக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. 7 எக்காலங்கள் என்று தேவன் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. வேதத்திலே உள்ள தீர்க்க தரிசன பகுதியில் அனைத்தும் நிறைவேறி கொண்டிருப்ப இந்த உலக சரித்திரத்தில் எங்களால் பார்க்க முடிகிறது. எங்களால் கண்கூடாக எங்கள் நாட்களிலே நாங்கள் காண நீர் தந்த சிலாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சுவாமி. இந்த அழிவு எங்களுக்கு சந்தோஷம் அல்ல, உமக்கும் சந்தோஷம் அல்ல என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோமப்பா. நன்றாக துன்மார்க்கின் சாவதை நான் விரும்பவில்லை என்று நீர் சொல்லுகிறீரப்பா. அவன் மனம் திரும்பி உம்முடைய வழிகளை ஏற்றுக்கொள்வதையே நீர் விரும்புகிறீர் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் சுவாமி. ஆனால் உலகம் அப்படி அல்ல ஆண்டவரே. துன்மார்க்கத்திலே நிலை கொண்டிருப்பதை, மனந்திரும்பாமல் இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக உம்மிலே மனந்திரும்ப நீர் கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம். கிருபைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்மைப்படுகிறோம். ஆசீர்வதியும் எங்களுக்காகவும், எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காகவும், குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து வழி நடத்தி ஆண்டவரே. உலக மக்கள் கடைசி நாட்களிலாக உம்முடைய வருகைக்கு முன்பாக உலகம் பேரழிவை சந்திப்ப, அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் அழிக்கப்படுவதற்கு முன்பாக மனந்திரும்பி உமை தங்கள் வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, தெய்வமாக அங்கீகரித்து கொள்ளத்தக்கதாக நீர்தாமே அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாக செபிக்கிறோம். வியாதியின் உக்கிரமங்களை விட்டு விலகும் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. மெதுமெதுவாக அது விலகலாம்,
பொறுமையோடு அதுவரை காத்திருந்து அதன் பின்பு உம்முடைய காரியங்களிலே நாங்கள் வெளியே சென்று ஈடுபட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்து தார் அந்த நாளை இந்த வேலையை தாழ்த்துகிறோம். உம்முடைய பாதுகாப்பில் பாதுகாத்து வழி நடத்தி பரிசுத்தப்படுத்தல நேரங்களை இயேசுவின் இந்த நாமத்தில் வேண்டுகிறோம் அன்புள்ள பிதாவே. ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல விவகாரம் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், வழிநடத்தல், சிநேகம், நம்மளோடு விசேஷமாக தேவவசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமே. ஆமே. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திருவசனங்களின்படி வாழ்ந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம். ஆமேன்.